கிட்டத்தட்ட ஒரு சுச்சுவேஷனுக்காக நம்ம என்ன பில் பண்ணிக்கிறோம், நீங்கள்லாம் முறப்புன்னு ஒரு வெக்கம்லாம் வருது. ஒன்று ரெண்டு பேருக்கு மட்டும் அதிர்ச்சி இருந்துச்சு, மற்றவங்களாம் வெக்கம் இருக்குது. ஒரு சாங்கை போடுங்கடா. முச்சக்கட்ட பல்ல அழகி முத்து முத்து சொல்ல அழகி. பொங்கல் ஃபெஸ்டிவல் முறப்போயே அங்கே நிற்கிறான், உரியடிக்கிறான், நின்றுட்டு இருக்கான். என்னடா எப்படி சொல்லிட்ட? நான் யார் உனக்கு? மாமா, என் கடமையைத்தான் செஞ்சேன். ஒருத்தர் கம்பு சுத்துவார், அதை அவர் முறப்புன்னு பார்க்கும். அது பார்த்த உடனே பயங்கர ஸ்பீடில் சுத்துவார். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு அவர் மேல லவ், ஏற்கனவே லவ் இருக்கும், அது இன்னும் உறுதியாயிடும். உனக்கு ஓகே ஆயிடுச்சு, எனக்கு ஓட்டை ஆயிடுச்சு. உங்களுக்கு இங்கேருந்து பார்க்கல, இவர்கிட்ட இந்த டேலண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், அதை அவர்கிட்ட இருந்து நான் பார்க்கணும். அந்த சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே. நான் என்ன நீங்க இனிமேடும் சார் வடகரி வடகரியாலும் தொடகரியாலும் போலாங்குது என்ன? பொண்ணு அழகா இருந்தா காதலிக்கலாம் போல் இருக்கே. 25 கிலோ இத அசால்ட்டா பண்ணாப்ல, இது இத்துணுண்டு அந்த பிள்ளை பக்கத்துல இருக்க டப்னு இடிச்சு விட்டாப்ல. சுத்தமா பேசி விட்டா போட்டுக்கா. இது தெரியாம ஓவர உரண்டு எடுத்துட்டமே. எப்படாம தான் நின்னே, ஏன்னா நீ நிக்கிறதுனால எப்படி விட்டுற மாட்டாப்ல அப்படின்னு நானும் பயப்படாம இருந்தேன். நக்கல் அவனுக்கு அதெல்லாம் இங்க போட்டு இருந்தா எடுத்துட்டு போயிருக்கடா என் மானம் போறதுக்குள்ள. மனசுக்குள்ளே தாகம் வந்துச்சா? முதல்ல சந்தேகப்பட்டேன், இப்ப முடிவு பண்ணிட்டேன். உங்களை இந்த ஏரியா மாமா நினைச்சேன். வர மாமா. நான் வந்து ஜல்லிக்கட்டு இல்லனா நானு அப்படின்னு வந்தா நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? கண்டிப்பா ஜல்லிக்கட்டு தான் சூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு எல்லாம் எப்படி அப்பட ஆம்பளை வளைச்சு போடலாம்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இல்ல? ஜல்லிக்கட்டு கடைசி வரைக்கும் சாகு, அந்த உசுறு போற வரைக்கும் ஜல்லிக்கட்டு மட்டும்தான். பொண்ணுறீங்க மாடை கட்டி பிடிக்கும் போது பொண்ண நினைச்சுப்போம் அப்படின்லாம் சொல்றீங்க, அப்ப மனசுல பொண்ணு இருக்குல்ல? கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப ஜல்லிக்கட்டு பண்றவங்க எல்லாருமே சன்னியாசி ஆயிடணுமா? அப்படி கிடையாது. இல்ல இல்ல இல்ல, அப்படி நான் சொல்ல கிடையாது. சொன்னதை மட்டும் சொல்லு, தேவையில்லாம ஏதாச்சும் பேசுறேன். புதுக்கோட்டையா? ஏமா நீ எந்த ஊரு? சிச்சோ, நான் என்ன பண்ணுவேன் பெருமாளே? ஊர்க்கார பயன் அவ்வளவுக்கு ஒரு காரணத்துக்கு கொலவண்ண பாத்தியடா. இவ்வளவு கோபக்காரன் நம்மளுக்கு தெரியாம போச்ச. முதல்ல நீங்க சுத்துங்க. காம்படிஷன் நம்மள அடிச்சுக்க ஆள் நினைச்சேன், இவன் டஃப் கொடுப்பான் போலதே. ஓகே பிரதர், நீங்க ஏமா சூஸ் பண்றதுக்கு முன்னாலே பிரதர்னா எப்படின்னா, சீனவத்த கஷ்டப்பட்டு பில் பண்ணி முறப்பையன் முறப்பொண்ணு அப்படின்லாம் சொல்லி அதுக்கு ஒரு மியூசிக் எல்லாம் முத்து போட்டு, நான் ஒரு கலை மாமா மணி அவார்டு வாங்கறதுக்காக போராடிட்டு இருக்கோம் ஓய், அதெல்லாம் உமக்கு புரியாது. ஆரஞ்சு கலர் ஷர்ட், நல்ல படிக்கிற அமைதியான புள்ள மாதிரி இருக்கு பாக்கையிலே. நீ என்ன பண்றீங்க தம்பி? சிலம்பம் வளரி ஊதுகுழி. பாவி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. வந்துருச்சு வந்துருச்சு.
என்ன கிளவி சத்து கேக்குது? உங்க ஐடியா புரியுது. இந்தாங்க ஏண்டா எத்தனை நாளாடா திட்டம் போட்டிருந்தீங்க, இத முன்னாடியே சொல்றது இல்லையாடா? இது ரொம்ப நேரமா செட்டுக்குள்ளே போட்டிருக்காங்களே. தூக்கி பார்த்து சொல்லுங்க சார். ஏய், எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ? இதை யாராவது தூக்குவாங்க, அவங்களுக்காக நான் வேண்டிக்கிட்டேன். நான் என்ன இழுச்ச வாயனா? கல்லு உருட்டதல்ல கேம், தூக்கி பின்னால போடணும். உன் புருஷனை நினைச்சுக்கோ. யாரா அவன்? யாரா இருந்தா உனக்கு என்ன, மூடிக்கிட்டு வேடிக்கை பாடுறா? பெண்கள் தான் உருட்டுறாங்க சார், உச்சகட்ட உருட்டு. அவன் அவ்வளவு காரி துப்பியோ வைக்கவே இல்லாம சிரிச்சுல. தேவையான அந்த போட்டிகளில் பங்கெடுக்க உங்களுக்கு துணிச்சல் இல்லையா? கைப்பிள்ள குரலி வித்த காட்டலாம், ஏமாந்துராத. எல்லாரும் பாத்துக்கு, நானும் பெரிய ராவடிதான். இன்று முதல் நீயானா கோபிநாத் ஊதுகொள்ளி கோபிநாத் என்று அழைக்கப்படுவான். இந்த சமயத்துல என்ன கேப்டன் கூப்பிடு.